புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க மாநில எல்லைகளில் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கொரோனா மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. புதுச்சேரியில் இன்று புதிதாக 413 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்திருந்தார். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 45,862 உயர்ந்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரியில் பரவி வரும் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் கொரோனா மேலாண்மை கூட்டம் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறை சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை மேலும் விரிவுபடுத்த வேண்டும். கொரோனா பரவலை தடுக்க மாநில எல்லைகளில் கட்டுப்பாடு விதிப்பது என பல்வேறு முடிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கொரோனா வார்டுகளில் பணியாற்றும் சிறந்த செவிலியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.